ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வருஷ வருஷம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் கேலண்டர் வந்து வாங்கி வைப்போம். அதுவும் பார்த்து பார்த்து சாமி படங்கள் வந்து நமக்கு பிடிச்ச சாமி படங்களாக பார்த்து நம்ம கேலண்டர் வந்து தேடி ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவாகவோ இல்லைனா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமான இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் நம்ம வாங்கி வைப்போம். அப்படி வாங்கி வச்சுட்டு வருஷ வருஷம் நம்ம அதை பார்த்து பழகிட்டு திடீர்னு அந்த வருஷம் முடியும் போது நம்மளுக்கு அந்த கேலண்டர் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாது. ஒன்று தூக்கி போடவும் மனசு இருக்காது. அப்படியே நம்ம வீட்டில் எங்கேயாவது வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடப்பற்றாக்குறையாக இருக்கும். இல்லைன்னா பூஜை ரூமில் வைக்கலான்னு பார்த்திங்கன்னா அங்கேயும் சாமி படங்கள்லாம் நிறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி இந்த கேலண்டர் வந்து கீழே போடவும் அந்த சாமி படங்களை வந்து கீழே போடவும் நமக்கு மனசு வராது. யாராவது மிதித்தாலும் நம்மளுக்கு பாவம் வந்து சேரும். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் போய் வச்சிடறாங்க. இந்த மாதிரி கோவிலில் வைக்கும்போது அந்த கோவில்களையும் நிறைஞ்சு போயிடும் அந்த மாதிரி கேலண்டர். அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போடுறதுன்னு தெரியாமல் அவங்களும் கீழே போட்டுருவாங்க. எப்படினாலும் யாராவது நம்ம கீழே போட்டால் நம்மளுக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் இந்த கேலண்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேலண்டர் மட்டும் இல்லைங்க, வேறு என்ன சாமி படம் நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆனாலும் சரி, ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் சாமி படங்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமி உருவங்கள் சேர்ந்ததெல்லாம் ஒரு இதில் பையில் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஆற்றங்கரையில் விட்டுறலாம். அந்த மாதிரி செய்கிறதுனால பொதுவாக நம்ம எந்த ஒரு தோஷத்தை கழிக்கிறதுமே நம்ம நீர்நிலையில் இந்த மாதிரி விடுறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். பொதுவாக எந்த ஒரு பொருளை அதாவது நம்மளுக்கு வேணான்னு அழிக்கணும், அதாவது சாமி சம்மந்தமான விஷயம் இது பண்ணும்போது நம்ம ஆற்றங்கரையில் விட்டுறது நல்லது. அதாவது ஏதோ ஓடுற தண்ணிலையோ இல்லை கிணத்து தண்ணிலையோ போடுறது நல்லது. இப்படி செய்யும்போது நம்மளுக்கு அதனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது, எந்த பாவமும் ஏற்படாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உபயோகப்படாத சாமி படங்கள் உருவங்கள் எதனாலும் இருந்தாலும் நீங்கள் ஆற்றங்கரையில் விட்டு விடுவது நல்லது. அதுவே நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தகவல் பிடிச்சிருந்தால் தவறாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.